இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த கணவரின் உடலை மனைவி ரிக்ஷா ஆட்டோவில் கொண்டு சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்ரா அடுத்த பிரோசாபாத் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றால் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை எடுத்து செல்ல மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக உயிரிழந்தவரின் மனைவி ரிக்ஷா ஆட்டோவில் உடலை மயானத்திற்கு எடுத்து சென்றார். சீன தொழில்நுட்ப நிறுவனமான பைடு ஓட்டுநர் இல்லாத ரோபோ டாக்ஸி சேவையை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. வணிக நோக்கில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டாக்ஸி சேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த டாக்ஸியில் குறைந்தபட்ச கட்டணமாக 30 யுவான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 18 வயது முதல் 60 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே டாக்ஸியில் பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். சோதனை முறையாக 3 நகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ரோபோ டாக்ஸி சேவை அடுத்த 3 ஆண்டுகளில் 30 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து 4 விண்வெளி வீரர்களுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கேப்சூல் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. 167 நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்ட 3 அமெரிக்க வீரர்கள் மற்றும் ஜப்பானிய வீரர் ஒருவரோடு டிராகன் கேப்சூல் பூமிக்கு திரும்பியது. அமெரிக்க நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு புளோரிடா மாகாணத்தில் கடற்பகுதியில் விண்கலம் இறங்கியது. 1968 நிகழ்ந்த அப்பல்லோ 8 விண்வெளி பயணத்திற்கு பின் ஒரு அமெரிக்க விண்வெளி குழு தற்போதுதான் இருளில் தரையிறங்கியுள்ளது. And I don't know if you can hear the applause on Splashdown. But we have visual confirmation of the Crew 1 Resilience capsule. From Resilience, this is excellent news. We are splashed down. The pilot. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றில் கரோலினா முச்சோவாவிடம் நவோமி ஒசாகா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஸ்பெயினில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவின் 2வது சுற்றில் உலகின் 2வது இடத்தில் உள்ள ஜப்பானின் நவோமி ஒசாகாவும் செக் குடியரசின் கரோலினா முச்சோவும் மோதின. இதில் தொடக்கம் முதலே கரோலினா முச்சோ ஆதிக்கம் செலுத்தினார். முடிவில் 6-4, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் கரோலினா முச்சோ வெற்றி பெற்றார். ஜம்மு காஷ்மீரில் முதன்முறையாக மாநில நலனின் பாதுகாப்பிற்காக என்ற அடிப்படையில் ஆசிரியர் ஒருவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். குப்வாரா பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் இர்திஸ் ஜானை உடனடியாக பணி நீக்கம் செய்ய பொது நிர்வாகத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அல்லது தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களை கண்டறிய கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி சிறப்பு படை ஒன்றை ஜம்மு காஷ்மீர் அரசு அமைத்தது. இந்த குழு அமைக்கப்பட்ட பின் முதல் முறையாக அரசு ஊழியர் ஒருவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட சுமார் 100,000 ரெம்டிசிவர் மருந்துகள் விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தன. கொரோனா 2வது அலையால் பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்கு உலக நாடுகள் உதவி செய்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வல்லரசு நாடான அமெரிக்கா ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி மருந்துக்கான மூலப்பொருட்கள் வெண்டிலேட்டர்களை இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து விமானம் மூலம் அனுப்பப்பட்ட 125,000 ரெம்டிசிவர் மருந்துகள் டெல்லி வந்தடைந்தன. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா 2வது அலைக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்க மக்கள் துணை நிற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி திமுக அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் கூடிய தொண்டர்கள் தேர்தல் வெற்றியை கொண்டாடிய நிலையில் தகவல் அறிந்த போலீசார் தொண்டர்களை எச்சரித்து அனுப்பினர். இதையடுத்து அண்ணா அறிவாலயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கட்சி அலுவலகம் வரும் தொண்டர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். கொண்டாட்டத்தை தடுக்க தவறியதாக தேனாம்பேட்டை காவல் ஆய்வாளர் முரளி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
ஒடிசாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 14 நாட்கள் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தினசரி பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வரும் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலான ஊரடங்கு நாட்களில் அனைத்து வகையான பொது போக்குவரத்துகளும் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அனுமதி. திரையரங்குகள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், நாடக அரங்குகள், மதுக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கும். வார இறுதி நாட்களில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரையில் முழு அடைப்பு இருக்கும் என்றும் ஒடிசா அரசு அறிவித்துள்ளது. ஸ்பெயினில் விருந்தோம்பல் துறைக்கு உயிரூட்டும் விதமாக கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள டிஜிட்டல் பாஸ் வழங்கக்கூடிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் பாஸை பெற விரும்பவர்கள் பிரத்யேக செல்போன் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் கொரோனா பரிசோதனை செய்ததற்கான நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது ஏற்கனவே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்ததற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு 36 மணி நேரம் செல்லுபடியாக கூடிய டிஜிட்டல் பாஸ் வழங்கப்படும். இதன் மூலமாக ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவோ அல்லது குறிப்பிட்ட 5 உணவகங்களில் உணவருந்தவோ அனுமதிக்கப்படுவர். வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் G7 நாடுகளின் சந்திப்பில் பங்கேற்பதற்காக 4 நாட்கள் பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இங்கிலாந்து புறப்படுகிறார். இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் இங்கிலாந்தில் இன்று தொடங்கி 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். இதையொட்டி இங்கிலாந்து செல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு மற்ற நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் இலவச கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்துமாறு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 13 எதிர்க்கட்சித் தலைவர்கள் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இத்தொடர்பான அறிக்கையில் தற்போது நிலவக்கூடிய மோசமான சூழ்நிலையில் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 35,000 கோடி ரூபாயை பயன்படுத்தி தடுப்பூசி முகாம்களை நடத்தவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இறுதியாண்டு மருத்துவ படிப்பு மாணவர்களை கொரோனா சிகிச்சைக்கான பணிகளில் ஈடுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அதில் இறுதியாண்டு மற்றும் கடந்த ஆண்டு படிப்பு முடித்த மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களை தொற்றுக்கான சிகிச்சை பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணியில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை மற்றும் நிதி ஊக்கத்தொகை வழங்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு